Hi friends, welcome back to our channel Vinayak aari creations. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில French knot பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கறவங்களா இருந்தா நம்ம சேனல்ல ஆரி பேசிக் லெவல் கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். பாருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில French knot. Silk thread எப்பயும் போல எடுத்துறோம். Silk thread ல 8 plus 8 16 strands ஆ எடுத்து needle number வந்து 5 எடுத்து அதுல கோர்த்து இப்படி எண்ணாட் போட்டு வச்சிருக்கேன். போட்டுட்டு இத வந்து ஒரு 4-5 தடவை இப்படி நீடில புடிச்சுக்கோங்க. நீடில புடிச்சிட்டு அடியில நாட்டையும் புடிச்சுக்கோங்க. ஒரு கையில நீடில ஒரு கையில நாட்டு புடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீடில ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அடியில நாட் புடிச்சு இப்படி இழுங்க. உங்களால எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இழுங்க. அந்த போகாது, தைரியமா இழுங்க. இழுத்துட்டு நம்ம கிளாத்துக்கு அடியில இருந்து சாரி ஃப்ரேம்க்கு அடியில இருந்து நீடில வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரே ஒரு தடவை இப்படி நீடில ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எங்கனக்குள்ள நம்ம த்ரெட் எடுத்தோமோ அந்த இடத்துலயே திரும்ப இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி இப்படி லாஸ்ட் நீங்க பிடிக்கிற வரை விடுற வரைக்கும் இந்த நாட்டை பிடிச்சதா இருக்கணும், த்ரெட்ட பிடிச்சதா இருக்கணும். அப்பதான் நமக்கு சிக்கு இல்லாம ஃப்ரெஞ்ச் நாட் விழுகும். திரும்ப இப்படி எடுப்போம். எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி கடைசியில விடுற வரைக்கும் இப்படி ரெண்டு விரல்ல பிடிச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் எப்படி போடலான்றத பார்ப்போம். இப்ப நம்ம 8+8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கிறனால நீடில நீங்க ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணா போதும். இப்ப நீங்க 4+4 8 அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா தான் நீங்க ஒரு 2-3 ரொட்டேட் பண்ணணும். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணா போதும். இப்ப இந்த இதுலயே நம்ம ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணா எப்படி விழுகும் நாட்டு அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம நான் ஏன் உங்களை அந்த நீடிலையும் த்ரெட்டையும் பிடிச்சி ரொட்டேட் பண்ண சொன்னேன் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கு விழுகாது. சிக்கு விழுகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்ப ரெண்டு தடவை 1-2 ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணி எப்படி விழுகுது நாட்டு அப்படின்றதையும் பார்ப்போம். இப்படி கடைசி வரையே பிடிச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு சிக்கு விழுகாம அழகா பெர்ஃபெக்டா கிடைக்கும் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்ப இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணா கொஞ்சம் பெருசா கிடைக்கும் நமக்கு. இப்ப நீங்க ஒரு 4+4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து போடுறீங்க, 8 ஸ்ட்ராண்ட்ஸ்ல போடுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2-3 வரைக்கும் நீங்க ரொட்டேட் பண்ணி போட்டாதான் இந்த சைஸாவது கிடைக்கும். அதனால நீங்க 8+8 குறைஞ்சது 7+7 எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகா கிடைக்கும். இந்த மாதிரி கிளாத்து திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு துணியோட சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லேசா சின்னதை எடுத்துட்டு இந்த மாதிரி 1-2-3 சுத்து சுத்திட்டு அப்படியே இந்த நீடில் வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இழுத்துட்டீங்கன்னா வந்துடும், அப்படியே நாட் விழுந்துரும். அவ்வளவுதான், நாட் விழுந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாட் விழுந்துருச்சு. நாட் விழுந்துருச்சு. பேலன்ஸ் த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். இப்ப இது சில்க் த்ரெட் அப்படின்றனால நமக்கு நழுவி இந்த நாட் வந்து கலர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு சேஃப்டி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ப்ளூ தடவி அதை அந்த த்ரெட் அப்படியே அதுல ஒட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே அது அவுந்து வராது. இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதோட ஒரு இமேஜ் காட்டுறேன், அந்த இமேஜையும் பாருங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கான இமேஜ் நான் போட்டது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.